सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। கடைசி கேள்விக்கு பதிலை பார்த்து வருகின்றோம். ஆத்ம அனாத்ம விவேகம் எப்படி செய்தல் என்றால் என்ன என்பதற்கு, இதில் 45வது ஸ்லோகத்தில் இனிமேல் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதனுடைய சாரம் அல்லது மைய கருத்து வருகின்றது. இங்கு என்ன சொல்கின்றார், முதலில் ஆத்ம அனாத்மாவை வேறுபடுத்த வேண்டும், இது ஆத்மா இது அனாத்மா என்று பிரிக்க வேண்டும். அப்படி பிரிக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதற்கு உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. எப்படி என்றால், முஞ்சா என்று அழைக்கின்ற ஒரு விதமான புல் இருக்கின்றது, அதற்குள் இஷிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான தண்டு. அந்த புல்லானது மிக மிக நுண்ணியதாக இருக்கும். கவனமில்லாமல் அதை கையாண்டால் நம்முடைய கையை அது அறுத்துவிடும். அந்த புல்லிலிருந்து தண்டை எப்படி கவனமாக பிரித்தெடுக்க வேண்டுமோ அதுபோல் ஆத்மாவிலிருந்து அனாத்மாவை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அனாத்மா என்று சொல்லப்படுகின்ற மூன்று சரீரங்கள் வேறு, நான் என்கின்ற ஆத்ம தத்துவம் வேறு என்று பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் படி. இரண்டாவதாக கூறுகின்றார், இந்த அனாத்மாவை பிரித்ததற்கு பிறகு அனாத்மா என்று தனியாக ஆத்மாவுக்கு வேறாக இல்லை என்று ஆத்மாவுக்குள் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பிறகு மூன்றாவதாக, அனாத்மாவை ஆத்மாவுக்குள் ஒடுக்கி இந்த அறிவில் நிலைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், முதலில் பிரித்தல், இரண்டாவது ஒடுக்குதல், மூன்றாவது நிலை பெறுதல். இந்த கருத்துதான் 45வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நாம் ஸ்லோகத்திற்குள் சென்று ஒவ்வொரு சொல்லினுடைய பொருளை பார்க்கலாம். முஞ்சாத் இசிகாம் இவ, முஞ்சாதி இசிகாம் இவ, இவ என்றால் போல. இங்கு உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. முஞ்சாதி இஷி, முஞ்சாத் இஷிகாம் இவ. இங்கு முஞ்சாத் என்றால், முஞ்சா என்பது புல்லினுடைய பெயர். முஞ்சாத் என்றால் புல்லிலிருந்து, இஷிகாம் என்றால் தண்டு. அந்த தண்டை எப்படி கவனமாக எடுக்க வேண்டுமோ இஷிகாம் இவ, முஞ்சா என்று அழைக்கப்படுகின்ற புல்லிலிருந்து தண்டை எப்படி கவனமாக எடுக்க வேண்டுமோ அதுபோல் என்ன செய்ய வேண்டும், திருஷ்ய வர்க்காத். திருஷ்யம் என்றால் நம்மால் பார்க்கப்படுவது, வர்க்கம் என்றால் கூட்டம். கூட்டம் என்றால் இங்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள். இப்போ திருஷ்ய வர்க்கம் என்றால் நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர கூட்டங்களிலிருந்து ஆத்மாவை பிரிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போ முதல் வரியில் உதாரணம் சொல்லப்படுகின்றது. முஞ்சா என்கின்ற புல்லிலிருந்து இஷிகா என்ற தண்டை எப்படி எடுக்க வேண்டுமோ அதுபோல் திருஷ்ய வர்க்கத்திலிருந்து நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற உடல் முதலியவைகளிலிருந்து, இரண்டாவது வரியில் ஆத்மாவை, பிறகு மூன்றாவது வரியில் விவிச்சிய என்றால் பிரித்து. எப்படிப்பட்ட ஆத்மா
என்று ஆத்மாவுக்கு சில அடைமொழிகள் சொல்லப்படுகின்றது. இரண்டாவது வரியில் பிரத்யஞ்சம் ஆத்மானம் அசங்கம் அக்ரியம், இந்த சொற்கள் அனைத்தும் ஆத்மாவை விளக்குகின்ற சொற்கள். ஆத்மானம் விவிச்சிய, திருஷ்ய வர்க்கங்களிலிருந்து ஆத்மாவை பிரிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆத்மா? பிரத்யஞ்சம். பிரத்யஞ்சம் என்றால் மிக மிக அருகில் இருக்கின்ற. இப்போ வந்து எனக்கு அருகில் என்ன இருக்கின்றது என்று கேட்டால் நான் என்ன சொல்லலாம்? புஸ்தகம் இருக்கின்றதுன்னு சொல்லலாம். பிறகு மிக அருகில் என்ன இருக்கின்றது என்றால் ஆடை இருக்கின்றது என்று சொல்லலாம். பிறகு நான்கிற சொல் உடல் என்று எடுத்துக்கொண்டால் ஆடை, நான்கிற சொல் மனம் என்று எடுத்துக்கொண்டால் என்னுடைய உடல் எனக்கு அருகில் இருக்கின்றது. நான்கிற சொல் அறிவு என்று எடுத்துக்கொண்டால் மனம் எனக்கு அருகில் இருக்கின்றது. நான்கிற சொல் ஆத்மா என்று எடுத்துக்கொண்டால் அனைத்தும் எனக்கு அருகில் இருக்கின்றது. பிறகு எனக்கு அருகில் மிக மிக எது இருக்கின்றது என்றால் நான் தான் இருக்கின்றேன், ஆத்மா தான் இருக்கின்றது. ஆகவே பிரத்யஞ்சம் என்றால் இடைவெளி இல்லாமல் எனக்கு மிக மிக அருகில் இருப்பது என்னுடைய ஆத்மஸ்வரூபம், மீதி அனைத்தும் எனக்கு மிக தொலைவில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரத்யஞ்சம் ஆத்மானம், அந்த ஆத்மாவை, அதாவது பார்க்கக்கூடிய உடல் முதலியவைகளிலிருந்து மிக அருகிலுள்ள ஆத்மாவை. பிறகு இந்த ஆத்மாவுக்கு மீண்டும் இரண்டு அடைமொழிகள். அசங்கம். அசங்கம் என்றால் எதோடும் சம்பந்தப்படாதது. இப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படி நான் ஆத்மாவை பிரிக்க முடியும்? ஆத்மா உடலோடு சம்பந்தம் வைத்து விட்டது, உடலோடு ஒன்றிவிட்டது என்றால் உண்மையில் கிடையாது. நம்முடைய கற்பனையினால்தான் அது இருக்கிறதே தவிர உண்மையில் ஆத்மா உடலோடு பிணைக்கப்படவில்லை. தூய்மையான ஸ்படிகமணி ஒன்று இருக்கிறது, அதன் அருகில் சிவப்பு நிறத்தையுடைய மலர் இருக்கின்றது. பிறகு அந்த ஸ்படிகமணி எப்படி தெரியும்? சிவப்பாக தெரியும். இப்பொழுது நான் கூறுகின்றேன், அந்த சிவப்பை எடுத்து விடுங்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும்னு சொல்ல மாட்டோம். சிவப்பை எடுத்து விடுங்கள் என்றால் சிவப்பு உண்மையில் உள்ளே செல்லவில்லை, பிறகு சென்றிருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கின்றது. ஸ்படிகமானது அசங்கமாக இருக்கின்றது, ஆனால் அதில் சிவப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றம். அதே போல ஆத்மா உடலோடு சம்பந்தப்படவில்லை, ஆனால் உடலோடு இருப்பது போல் தெரிகின்றது. அப்படிப்பட்ட அசங்கமான ஆத்மாவை. பிறகு கடைசி சொல் அக்ரியம். அக்ரியம் என்றால் செயலற்ற, எந்த செயலும் இல்லாமல் இருக்கின்ற, அசைவற்ற ஆத்மாவை. இப்போ அசைவற்ற, சம்பந்தமற்ற, மிக அருகில் இருக்கின்ற ஆத்மாவை. இனி மூன்றாவது வரி, விவிச்சிய என்றால் பிரித்து. எதிலிருந்து? திருஷ்ய வர்க்கத்திலிருந்து. திருஷ்ய வர்க்கம் என்றால் உடல்களிலிருந்து ஆத்மாவை பிரித்தல். இதுதான் முதல் படியாக சொல்கிறார். பிறகு என்ன செய்ய வேண்டும்? இது ஆத்மா இது அனாத்மா என்று பிரித்து விட்டோம். மூன்று ஷரீரம் அனாத்மா, பிறகு இவைகளை பார்த்து கொண்டு இவைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அறிவு சுரூபம் ஆத்மா என்று பிரித்தாகிவிட்டது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த முக்கியமான படியை சொல்கிறார். தத்ர பிரவிலாப்ய சர்வம். சர்வம் என்றால் அனைத்தையும். தத்ர என்றால் அதனிடத்தில். இங்கு அதனிடத்தில் என்றால் ஆத்மாவினிடத்தில். பிரவிலாப்ய என்றால் ஒடுக்கி. முதலில் பிரித்து இரண்டாவது ஒடுக்கி, ஒடுக்க வேண்டும். இங்கு என்ன ஆசிரியர் சொல்கிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். முதலில் களிமண் பானை
என்று இரண்டை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது என்ன சொல்கின்றோம்? ஒருவன் நினைக்கின்றான் பானைதான் களிமண் என்று நினைக்கின்றான், பானைதான் களிமண்ணு நினைக்கின்றான். பிறகு அவனிடம் சொல்கின்றோம், அப்படி அல்ல, பானை உடைந்தாலும் களிமண் அழிவதில்லை, ஆகவே களிமண் வேறு பானை வேறு என்று சொல்கின்றோம். அல்லது ஒரு சிறு குழந்தை அலைகளை பார்க்கின்றது, கடலில் வருகின்ற அலைகளை பார்க்கின்றது. பிறகு என்ன நினைக்கின்றது? அலைகள் அலைகள்தான் தண்ணீர், அலைகள்தான் கடல் என்று நினைக்கிறது. பிறகு என்ன சொல்கின்றோம்? அலைகளே கடல் அல்ல, கடலிலிருந்து அலைகள் தோன்றுகின்றது என்று கடலையும் அலைகளையும் நாம் பிரிக்கின்றோம். இல்லை என்றால் அலைகள்தான் கடல் என்று நினைக்கும், பானைதான் களிமண் என்று நினைக்கும். பிறகு இரண்டாவது என்ன செய்கின்றோம்? பிரித்ததற்கு பிறகு அலைகள் கடல், பிறகு பானைகள் களிமண் என்று இரண்டு இருக்கிறதே என்றால் உண்மையில் தண்ணீர்தான் இருக்கின்றது, அலைகள் என்று தனியாக இல்லை. பிறகு களிமண்தான் உண்மையில் இருக்கின்றது, பானை என்று ஒரு தனியான பொருள் இல்லை என்று பிரித்ததற்கு பிறகு பானைகளை களிமண்ணுக்குள் ஒடுக்குகின்றோம். இதனுடைய பொருள் என்ன? களிமண்தான் சத்தியம், பானை என்பது வெறும் கற்பனை. அதேபோல் அலைகள் என்பதை தண்ணீருக்குள் ஒடுக்குகின்றோம், தண்ணீர்தான் உண்மை, அலைகள் என்பது ஒன்று இல்லை. முதலில் என்ன செய்கின்றோம்? அலைகள் வேறு தண்ணீர் வேறுனு பிரிக்கின்றோம், பானை வேறு களிமண் வேறு என்று பிரித்தல். இரண்டாவது ஒடுக்குதல். ஒடுக்குதல் என்றால் ஒன்றுதான் சத்தியம், இனி ஒன்று வெறும் தோற்றம், அதை சார்ந்து இருக்கின்றது என்று செய்கின்றோம். அதேபோல் இங்கு என்ன செய்கின்றோம்? முதலில் ஆத்மா, இரண்டாவது அனாத்மா, நம்முடைய உடல் என்று பிரிக்கின்றோம். நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூல சூக்ஷ்ம உடல்கள் வேறு, ஆத்மா வேறுனு பிரித்து விடுகின்றோம். பிறகு இப்பொழுது என்ன இருக்கின்றது? ஆத்மா அனாத்மா என்று இரண்டு தத்துவம் இருக்கின்றது. அப்பொழுது ஆசிரியர் சொல்றார், இந்த ஆத்மாவுக்கு வேறாக ஸ்வயமாக சுதந்திரமாக அனாத்மா இல்லை என்று அனாத்மாவை ஆத்மாவில் ஒடுக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? அனாத்மாங்கிறது நிழலை போல, அதற்குன்னு சுதந்திரமான இருப்பு இல்லை. எப்படி பானையை வந்து களிமண்ணுக்குள்ள ஒடுக்கிறோம் என்றால், களிமண் என்று பானை என்று ஒரு பொருள் இல்லை, இருப்பதே களிமண் ஒன்றுதான் என்று எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அப்படி செய்ய வேண்டும். அதைத்தான் கூறுகின்றார், தத்ர இந்த ஆத்மாவிடத்தில் சர்வம் பிரவிலாப்பிய, அனைத்து அனாத்மாக்களையும் ஒடுக்க வேண்டும். இப்படி ஒடுக்கிவிட்டால் இங்கு என்ன இருக்கின்றது? இப்பொழுது ஆத்மா மட்டும் இருக்கு. முன்ன என்ன இருந்தது? ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்து இருந்தது. நம்ம என்ன செய்தோம்? ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு பிரித்தோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆத்மா ஆத்மான்னு எதையோன்னு சொல்லிட்டு இருக்கார், அனாத்மா அனாத்மான்னு சொல்கிறாரு. அது என்ன என்றால், ஆத்மான்னு சொன்னால் நான் அறிவு சுரூபமானவன், அனாத்மா என்றால் நாம் அனுபவிக்கின்ற இந்த உடல், ஸ்தூல சூக்ஷ்மமான உடல். இப்போ முதல்ல என்ன இருந்தது? நான் இருக்கின்றேன், இந்த உடல் இருந்தது, வேறுபாடு தெரியாமல் இந்த உடலே நானாக இருந்தேன். என்ன செய்ய சொன்னார்? உடல் வேறு ஆத்மா வேறுனு பிரிக்க சொன்னார். அதற்கு பிறகு என்ன செய்ய சொன்னார்? உடல்ங்கிறது தனியாக இல்லை, ஆத்மாதான் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதுதான் பிரவிலாப்பனம். இது மூன்றாவது வரி, தத்ர சர்வம் பிரவிலாப்பிய. இப்போ முதல்ல பிரித்தல், இரண்டாவது ஒடுக்குதல், மூன்றாவது நிலைத்தல். இந்த அறிவில் நிற்க வேண்டும். கிளாஸில் வந்து பிரிச்சுருவோம், கிளாஸில் ஒடுக்கிடுவோம், அப்புறம் என்ன ஆகும்னா வீட்டுக்கு போன உடனே மீண்டும் என்ன ஆயிடுவோம்? மீண்டும் அந்த அனாத்மாவாகவே ஆயிடுவோம். அப்போ என்ன செய்யணும்னா இந்த அறிவில் நிற்க வேண்டும், இந்த அறிவில் வந்து நிற்க வேண்டும். அதை தான் கடைசி வரியில் சொல்கிறார், ததாத்மனா திஷ்டதி யக.
யஹ என்றால் யார், ததாத்மனா என்றால் அந்த ஆத்மஸ்வரூபமாகவே, திஷ்டதி இருக்கிறார்களோ, நிலை பெறுகிறார்களோ. இப்ப இந்த அறிவில் யார் நிற்கிறார்களோ, இப்ப யார், யஹ யார், ததாத்மனான இந்த ஒரே ஒரு ஆத்மாதான் இருக்குன்னு நிலை பெறுகிறார்களோ, யக சக அவன் முக்தக அவன் விடுதலை அடைந்தவன், மோக்ஷத்தை அடைந்தவன். இந்த ஒரு ஸ்லோகத்தில் முழு வேதாந்தத்தையே சங்கரர் அடக்கி வச்சிருக்கார். மிக அழகான ஸ்லோகம். எப்படின்னா, முதல்ல ஆத்ம அனாத்மாவை பிரிக்கிறோம், பிறகு அனாத்மாவை ஆத்மாவுக்குள்ள ஒடுக்கறம், பிறகு ஆத்மாவாகவே இருக்கின்றோம். இதுதான் முழு வேதாந்தமே. நம்ம எவ்வளவு வேதாந்தம் படித்தாலும் இந்த மூணே படியில் அடக்கி விடலாம். பிரித்தல், ஒடுக்குதல், நிலை பெறுதல். எதையும் எதையும் பிரிக்கிறோம், உடலையும் ஆத்மாவையும் பிரிக்கிறோம், பிறகு உடலை வந்து தனியாக இல்லைன்னு சொல்லி ஆத்மாவுக்குள்ள ஒடுக்கறம், பிறகு ஆத்மரூபமாகவே இருக்கின்றோம். இதனுடைய அறிவு என்ன, ஆத்மரூபமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதெல்லாம் நான் நான் சொல்கிறேனோ அப்போ நான்கிற அர்த்த சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் ஆத்மா. பிறகு இந்த உடல் என்னன்னா, என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள, என் மீது ஏற்றுவிக்கப்பட்டுள்ள ஒரு பொருள், அது இருக்கிற வரைக்கும் இருக்கும், பிறகு இறந்தாலும் போனாலும் ஒன்றுமில்லை. காரணம் என்ன, இது கொஞ்ச நாளாக என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பொருள். இந்த உடலுக்கு வர்ற நலம் கேடு எனக்கு வரும் நலம் கேடு அல்ல. காரணம் என்ன, நான் வந்து ஆத்மரூபமாக இருக்கின்றேன். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன செய்துள்ளார், இனிமேல் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதனுடைய சாரத்தை கூறிவிட்டார். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 46. அன்னமயஸ்து கோஷஸ்ச அன்னேன ஜீவதி விநஶ்யதி தத் விஹீனஹ த்வக் சர்ம மாம்ச ருதிர அஸ்தி புரீஷ ராசிஹி நாயம் ஸ்வயம் பவிதும் அர்ஹதி நித்ய சுத்தஹ. இனிமேல் ஆசிரியர் என்ன செய்ய போகிறார் என்றால், அனாத்மாவை ஐந்தாக பிரித்து பஞ்சகோஷம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கோஷத்திற்கான லட்சணத்தை சொல்லப் போகின்றார். நம்ம இதுவரைக்கும் பொதுவாக அனாத்மா அனாத்மான்னு படித்தோம். பிறகு இந்த அனாத்மாவை மூணு சரீரமாக படித்தோம். அந்த மூன்று சரீரத்தை ஐந்து கோஷமாக பிரிக்கின்றார். ஆகவே இனிமேல் என்ன வருகிறது என்றால், ஒவ்வொரு கோஷத்தினுடைய லட்சணத்தை சொல்லப் போகிறார். பிறகு இந்த கோஷம் எதனால் ஆத்மா அல்ல என்று சொல்லப் போகிறார். இதுதான் இனிமேல் நாம் பார்க்க போகின்றோம். 46வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தோம்னா இந்த கருத்தை வந்து அதிக ஸ்லோகங்களில் பார்க்க போகின்றோம். அதாவது 60வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கருத்தை தான் பார்க்க போகிறோம். 46-60 வரைக்கும் என்ன கருத்துனா, மூன்று சரீரத்தை அஞ்சு கோஷமாக பிரிக்கிறோம். ஞாபகம் இருக்கோ, சென்ற வகுப்பிலேயே பிரித்து பார்த்தோம். நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல சரீரத்தை அன்னமய கோஷம்னு பிரிக்கிறோம். பிறகு நமக்கெல்லாம் மனசு இருக்கின்றது, அதை சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லியிருக்கோம். அந்த மனதை வந்து பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு பிரிக்கிறோம். பிறகு காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்று பிரிக்கின்றோம்.
அதாவது மூன்று சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை எடுத்து ஆத்மாவில் நான்கிற புத்தியை வைக்கணுங்கிறத இப்போ ஐந்தாக பிரித்து அஞ்சு இடத்தில் இருக்கிற அபிமானத்தை எடுத்து நான் என்ற புத்தியை ஆத்மாவிடம் வைக்க வேண்டும். அதுதான் செய்ய போகின்றார். ஆகவே இப்பொழுது ஆசிரியர் இந்த அஞ்சு கோஷங்கிறது தான் அனாத்மா, அஞ்சு கோஷத்தினுடைய லட்சணம் கூறி நம்ம என்ன சொல்லிட்டோம், பிரிக்கணும்னு சொன்னோம். பிரிக்கணும்னு சொன்னால் என்ன பொருள், இந்த கோஷங்கள் ஆத்மா அல்ல, இந்த கோஷங்கள் வேறு ஆத்மா வேறுன்னு சொன்னால் மட்டும் போதாது, என்ன காரணத்தினால் இவைகள் ஆத்மா அல்ல. இப்போ இந்த உடல் நான்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் அல்லன்னு சொல்கிறோம், காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா, யாது காரணத்தினால் இந்த உடல் நானாக இருக்க முடியாது, பிறகு யாது காரணத்தினால் பிராணமய கோஷம் நானாக இருக்க முடியாது, பிறகு என்ன காரணத்தினால் மனம் நானாக இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்ல போகிறார். அதனால் இதற்கு பிறகு வருகின்ற பகுதிகளெல்லாம் கடினமாக இருக்காது, சுலபமான பகுதிகள் தான். காரணம் என்ன, ஒவ்வொரு கோஷத்தினுடைய லட்சணமும் அந்த கோஷம் எப்படி நான் அல்ல என்று சொல்ல போகிறார். இப்பொழுது 46வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரிக்கு சென்றால் இங்கு அன்னமய கோஷத்தினுடைய லட்சணத்தை சொல்கிறார். அன்னமய கோஷம்னா என்ன, இந்த ஸ்தூல சரீரம், இந்த உடலினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். இந்த உடலுக்கு என்ன லட்சணம் சொல்கிறார் ஆசிரியர்னு சொன்னால், உணவு நாளேயே தோன்றி உணவு நாளேயே காக்கப்பட்டு மீண்டும் உணவு ஆகவே எது செல்கிறதோ அது அன்னமய கோஷம். இப்போ நம்ம உடல் என்னன்னா சாப்பாட்டில் தோன்றி சாப்பாட்டினாலேயே காக்கப்பட்டு, காக்கப்பட்டுனா என்ன, சாப்பாட்டினாலேயே வளர்ந்து ஒரு கடைசியில் என்ன ஆகுதுன்னா அது சாப்பாடாக போகுது. எரிச்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, சாம்பலாக போய் மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் சாப்பாடு ஆயிடுது. இப்போ அன்னமய கோஷம்னா என்னன்னா அன்னத்தினால தோன்றுகிறது, பெற்றோர்கள் சாப்பிட்ட உணவுனால இந்த உடல் தோன்றுது. நம்ம வரும்போது எவ்வளோ கிலோ இருப்போம், இப்போல்லாம் சொல்கிறாங்கல்லவா பிறந்த குழந்தை 3 கிலோ இருக்க வேண்டும்னு சொல்லி, பிறகு கொஞ்ச நாளில் எப்படி மாறிடுறோம், ஒரு 30 வருஷம் கழிச்சா எவ்வளோ கிலோ ஆயிடுறோம், 60, 70 அப்படியே ஏறிட்டே போகுது. இது எப்படி வந்ததுன்னா உணவு சாப்பிட்ற சாப்பாட்டினால காக்கப்பட்டு கடைசியில் என்ன ஆகிறோம்னா மீண்டும் உணவாக சென்று விடுகிறது. அன்னமய கோஷம்னா உணவினால் தோன்றி உணவினால் காக்கப்பட்டு உணவு கொடுக்கலைன்னா என்ன ஆயிரும், அழிந்து விடும். இப்படிப்பட்டது தான் அன்னமய கோஷம். அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த ஸ்தூல சரீரம்தான், இந்த உடல் தான் அன்னமய கோஷம் சொல்லி பிறகு என்ன செய்கிறார், இந்த உடலுக்கு சில வர்ணனை கொடுக்கிறார். இது எப்படிப்பட்டது இந்த உடல், பொதுவாக கவிஞர்களெல்லாம் உடலை ஏதோ மாதிரி வர்ணிப்பார்கள், வேதாந்தத்திலே வர்ணிப்பார்கள் உடலை, அந்த வர்ணனையெல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வேதாந்த வர்ணனையை கேட்டோம்னா உடலில் வைராக்கியம் வரும், கவிஞர்களுடைய வர்ணனையை கேட்டால் உடல் மீது மோகம்தான் நமக்கு வரும். வேதாந்தத்தில் வர்ணிக்கிறார் இது எதனுடைய இது, இப்போ நீ வர்ணித்து இப்படிப்பட்ட உடல் நான் நீ சொல்ல முடியுமா, இப்போ ரோட்டில் வந்து ஒரு அசிங்கமான பொருள் கிடக்குது அதை பார்த்து நான் சொல்லுவோமா, கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். அதே போல் இந்த உடல் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்ல போகின்றார். இப்போ உடலினுடைய லட்சணத்தை சொல்லி இந்த உடலை கொஞ்சம் வர்ணனை பண்ணி இந்தந்த காரணத்தினால உடல் நீயாக இருக்க முடியாது. இப்போ நான்கிற சொல்லுக்கு போயும் போய் இந்த உடலை பொருளாக எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்ல போகிறார். இப்படித்தான் ஒவ்வொரு கோஷமாக சொல்லிட்டு வர போகிறார். இப்போ அன்னமய கோஷத்தினுடைய லட்சணத்தை பார்க்கின்றோம். தேகோயம், அயம் என்றால் இந்த, அயம்னா இந்த, அப்போ வந்து குரு வந்து சிஷ்யன் முன்னாடி சொல்கிறார் இந்தன்னு காமிக்கிறார், இந்த தேகக, தேககன உடல், இந்த உடல் சமஸ்கிருதத்தில் வந்து தேகக என்றால் உடல். இந்த தேககங்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க, அதாவது என்னன்னா தகிக்கும், தகிக்கிறதுன்னு என்ன தெரியுமா, எரிஞ்சு போகிறதுன்னு ஒரு அர்த்தம். இனியொரு உண்மையான அர்த்தம் என்னன்னா தேககங்கிறதுக்கு எந்த எதில் வந்து நம்ம அலங்காரமெல்லாம் பண்ணுவோமோ அது தேகக, விதவிதமான பவுடர் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம் அலங்காரப்படுத்தி கொள்கிறோம், அதனால் அது தேகக.
இந்த தேகம் அன்னபவனக. அன்னபவனக, இங்க பவனம் என்றால் தோற்றம், பிறப்பு. அன்னபவனம் என்றால் உணவினால் பிறந்தது. அன்னபவனகன, உணவினால் தோன்றியது. யாருடைய உணவு? தாய் தந்தையினுடைய உணவினால் தோன்றியது. இப்ப தாய் சாப்பிட்ட உணவு, தந்தை சாப்பிட்ட உணவு, இந்த உணவினால் தான் இந்த உடலானது தோன்றியது. அன்னபவனக. பிறகு உணவினால் தோன்றிய இந்த உடலை என்ன சொல்றோம்? அன்னமயக கோஷக. இதைத்தான் நாம அன்னமய கோஷம்னு சொல்றோம். அன்னமய கோஷக. இப்ப மயம் என்றால் என்ன பொருள்? மயம் என்றால் இங்கு விகாரம், மாறுபாடு என்று பொருள். அன்னமயகன்னு சொன்னா உணவினுடைய விகாரம், உணவினுடைய மாறுபாடு என்று பொருள். இந்த சமஸ்கிருதத்துல மயம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? பல அர்த்தத்துல என்ன ஒரு அர்த்தம் என்னன்னா மாறுபாடு. அன்னமயம் என்றால் அன்னத்தினுடைய மாறுபாடு. இப்போ வந்து மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி இருந்துன்னு வச்சுக்கோமே, கிராமமெல்லாம் தண்ணி மயமா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல மயம் என்றால் தன் மாறுபாடுன்னு அர்த்தம் இல்லை, அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தூக்கத்துல ஆனந்த மயமா இருந்ததுன்னு என்ன? ஆனந்தம் அதிகமா இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ மயம் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக இருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மாறுபாடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிறகு வந்து சின்மயம் அப்படின்னு சொல்றோம் பிரம்மத்தை. சின்மயம்னா என்ன? சைத்தன்ய சொரூபம், தன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி மயம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம். இந்த இடத்துல மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே உடலா மாறுறதில்லை. அப்படி மாறியிருந்தால் இந்நேரம் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்கள்? இப்போ ஒரு 10 இட்லி சாப்பிட்ருந்தோம்னா உடம்பு பூரா அங்கங்கே இட்லி தான் தெரியணும், ஆனால் தெரியறது இல்லையே. இட்லியெல்லாம் விகாரத்தை அடைஞ்சு மாறுபட்டு இந்த உடலாக இருக்கு. இப்போ நம்ம வந்து உணவே உடல்னு சொன்னால் நம்ம என்னென்னலாம் சாப்பிட்டோமோ அப்படி தான் தெரியணும், அப்படி தெரியறதில்லை. உணவு மாறுபட்டு இந்த உடலாக மாறி இருக்கின்றது. இப்போ அன்னமயகன அன்னத்தினுடைய விகாரம். அப்புறம் அன்னம்னா என்னங்கிற சந்தேகம் சிலருக்கு வரலாம். அன்னம் என்றால் எதை நாம் சாப்பிடுகிறோமோ அது அன்னம். சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் யோக்கியமாக இருக்கோ அதெல்லாம் அன்னம். பகவான் வந்து மனிதர்களுக்கு தாவரங்களை தான் படைச்சிருக்கார், ஆனால் ஆடு மாடெல்லாம் சில பேர்த்துக்கு அன்னம் ஆயிரும். எதையெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் அன்னம்னு சொல்கிறோம். இப்போ அன்னமயகன்னா சாப்பாட்டு மயம். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உடல் அன்னமயக. இனி அடுத்த சொல் கோஷக. கோஷகன்னு சொன்னா நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம், ஒரு கத்தியை இருந்ததுன்னா அந்த கத்தியை வைக்கிறதுக்கான உரைய கோஷம்னு சமஸ்கிருதத்துல சொல்றோம். காரணம் என்ன? அந்த கத்தியை ஒருத்த இடுப்புல வச்சுட்டு குதிரை மேல ஏறினானே என்ன ஆகும்? அந்த கத்தியை அவனை கொன்னரும். அப்போ நம்மையே அது தாக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கையில வச்சிருந்தோம்னா அதுக்கு ஒரு உரை வச்சிருக்கோம், வாளுக்கு வைக்கிற உரை, அதைத்தான் கோஷம்னு சொல்கிறோம். இந்த கோஷம் என்ன வேலை செய்யுதுன்னா உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாமல் பாதுகாக்கிறது. அதே போல இந்த அஞ்சு கோஷம்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஆத்மா உள்ளே இருக்கு, அஞ்சு கோஷத்துக்குள்ளே விளங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கோஷமும் ஆத்மாவை நமக்கு மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ மறைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் கோஷகங்கிறது சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ கோஷம்னு சொன்னால் இப்போ ஒருவர் கத்தி வச்சிருக்கார், அதுக்கு உரை பண்ணுறாருன்னா இதில் எது பெருசாக இருக்கும்? உரை தான். வாளை விட உரை பெருசாக இருக்கும். காரணம் என்னென்னா சின்னதாக இருந்தால் அந்த வாள் அந்த உரைக்குள்ளே போகாதே. அதே போல் இந்த அஞ்சு கோஷத்துக்குள்ள ஆத்மா இருக்குன்னா எது பெருசாக இருக்கணும்? ஆத்மா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த கோஷமெல்லாம் பெருசாக இருக்குதுன்னு பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு கோஷகங்கிற உதாரணம் எதற்காக சொல்லப்படுதுன்னா இந்த உடல்கள் மீது அபிமானம் வச்சு ஆத்மா நமக்கு தெரியாததுனால மறைத்தல்ங்கிற அம்சத்தில் இங்கே உதாரணம் சொல்லப்படுகிறது. அதனால் பெரியது சின்னதுங்கிற இடத்துலையெல்லாம் நாம் இந்த உதாரணத்தை எடுக்கக்கூடாது. மறைத்தல் என்ற விஷயத்தில் இந்த உதாரணத்தை எடுத்து கொள்ள வேண்டும்.
அதற்கு வேறொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சினிமா பார்க்கறதுக்கு உட்காரோம், அமர்ந்த உடனே முன்னாடி வெண்மையான திரை இருக்கு, பிறகு படம் வர ஆரம்பிச்சிருது. படம் வர ஆரம்பித்த உடனே எது மறைக்கப்படுகிறது? திரையானது மறைக்கப்படுகிறதுன்னு கூறுகின்றேன். திரை மறைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் என்ன, வேற ஏதாவது துணியை வச்சு திரையை மறைக்கிறமான்னா, அந்த படங்களே திரையை மறைச்சிருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், படங்கள் அதில் இருக்கிறதுனால நம்முடைய கவனம் முழுவதும் அந்த படங்களுக்கு போய் திரையை நம்ம மறந்துடுறோம். அதனால தான் என்ன செய்கிறோம், சில பேர் அழுகிறாங்க சிரிக்கிறாங்க எப்பொழுது நான் திரையை பார்த்துட்டு. திரையை பார்த்துட்டு யாராவது அழுவார்களா சிரிப்பார்களா? ஒரு படமும் ஓடாமல் இருக்கும்போது ஒருவர் உட்கார்ந்து சிரிச்சுட்டோ அழுதுட்டோ இருந்தால் என்ன நினைப்போம், தப்பாக நினச்சிக்குவோம், என்ன இந்த மாதிரி பண்ணுறாருன்னு. ஆனால் அங்கே வெறும் நிழல்கள் ஓடிட்டுருக்கு, அதை பார்த்துட்டு ஒருத்தர் சிரிக்கிறார் அழுகிறாருன்னா நம்ம நினைக்கிறது இல்லை. காரணம் என்ன, அவர் வந்து திரையை பார்க்கலை, திரைங்கிற புத்தியை மறந்துட்டு அங்கே நிழலில் அவருடைய புத்தி போயாச்சு. அப்போ அந்த நிழல் என்ன செஞ்சிருக்குன்னா, அது கோஷம்னு சொல்கிறோம். எதற்கு கோஷம்னா, திரைக்கு கோஷமாக இருக்கின்றது. அப்போ நம்முடைய கவனத்தை எது ஈர்க்கின்றதோ அதை கோஷம்னு சொல்கிறோம். இப்படி இந்த அஞ்சு கோஷங்கள் நான் ஆத்மாங்கிற புத்தியை எடுத்து விடுகிறது, அதனால தான் கோஷம்னு சொல்கிறோம். இப்போ முதல் வரியில் பார்த்துருக்கோம், இந்த உடலானது அன்னமயக உணவினுடைய மாற்றம், பிறகு இதைத்தான் அன்னமய கோஷம்னு சொல்கிறோம். பிறகு உணவினால் தோன்றியது. இனி இரண்டாவது வரி, அன்னேன ஜீவதி. இப்போ உணவினால் உடல் வந்து இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, அதற்கு பிறகு ஜீவதினா வாழ்கிறது, அன்னேன உணவினால் வாழ்கிறது. இந்த உடல் வந்து இருக்கணும்னு சொன்னால் உடலில் தோன்றிய உணவில் தோன்றிய உடல் தொடர்ந்து உடலாக இருந்துட்டு வரணும்னா இந்த உடலுக்கு என்ன கொடுக்கணும், அன்னத்தை கொடுக்க வேண்டும். இப்போ அன்னேன ஜீவதி உணவினால் வாழ்கிறது. பிறகு உணவை கொடுக்கலின்னு வச்சுக்குவோமே, இந்த உடல் என்ன ஆயிரும், வினஷ்யதி தத் விஹீனக. தத் விஹீனகனா அன்னம் இல்லாமல் போனால் வினஷ்யதி நாசத்தை அடைகிறது. வினஷ்யதினா அழிந்து விடுகிறது, மடிந்து விடுகிறது. எப்பொழுது, தத் என்றால் அன்னம், தத் விஹீனக என்றால் அன்னம் இல்லாமல் போனால். இப்போ இந்த உடலுக்கு அன்னத்தை கொடுக்கலன்னு சொன்னால், உணவை கொடுக்கலன்னு சொன்னால் அழிந்து விடும். அப்போ எதற்கு விரதமெல்லாம் இருக்க சொல்கிறீர்கள்னு கேட்டால் என்ன சொல்கிறது, ஓவராக கொடுத்தாலும் அழிந்து விடும், குறைவாக கொடுத்தா அழிந்து விடும், ஓவராக இந்த அதிகமாக அன்னத்தை கொடுத்தாலும் என்னாகும், அதை வந்து ஜீர்ணிக்க முடியாது. இப்படி அதிகமாக கொடுக்கக்கூடாது, அல்லது எல்லா நாளும் அதிகமாக கொடுத்து கொடுத்து பழகிட்டோம், அதனால் என்ன செய்கிறோம்னா ஒரு நாள் கொடுக்காமல் இருங்கன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே சாஸ்திர உணவை துறக்க சொல்லலை, உணவை வந்து இந்த உடலை பாதுகாப்பதற்காக சாப்பிட சொல்லுது. நம்ம அதையெல்லாம் மீறி போகத்துக்காக சாப்பிடும் பொழுது தான் விரதங்கள் எல்லாம் வருகின்றது. ஒருவர் வந்து உயிர் வாழ்கிறதுக்காக மட்டும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோமே, அதற்கு மேலே பெரிய விரதம் ஒன்றும் கிடையாது, அதுதான் உண்மையான விரதம். அந்த விரதத்தை இருக்கிறது தான் மற்ற விரதங்கள் எல்லாம். அப்படி இருக்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல, உடல் அழிந்து விடும். இப்படி முதல் இரண்டு வரியில் அன்னமய கோஷத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. இனி இப்படி தான் ஆசிரியர் சொல்ல போகிறார், ஒவ்வொரு கோஷத்துக்கான லட்சணத்தை சொல்லி அந்த கோஷத்தை வர்ணித்து பிறகு அது எப்படி ஆத்மா அல்லன்னு சொல்கிறார். இனி அடுத்த பகுதியில் இந்த அன்னமய கோஷமான உடல் நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் அல்லன்னு சொல்ல போகிறார். அதாவது நான்கிற சொல்லுக்கு அர்ஹதையற்றது அப்படின்னு சொல்கிறார். எது, இந்த உடல், இந்த அன்னமய கோஷம் நான்கிற சொல்லுக்கு அர்ஹதையற்றது. அது ஏன் அர்ஹதையற்றது, இந்த உடலினுடைய தன்மை என்ன, அதை சொல்கிறார். இந்த உடல்ங்கிறது என்ன வர்ணிக்கிறார், எப்படி வர்ணிக்கிறார், மூன்றாவது வரி, துவக். துவக் என்றால் உள் தோல், நம்ம உடம்பில் தோல் இருக்குது, அந்த தோலை ரெண்டாக பிரிக்கிறோம், மேல் தோல் உள் தோல்னு பிரிச்சிடுறோம். துவக் என்றால் உள்ளே இருக்கின்ற தோல்,
அடுத்த சொல் சர்ம. சர்மன்னு சொன்னா மேலே இருக்கின்ற தோல், நம்ம பார்த்து இருக்கின்ற இந்த தோல். பிறகு துவக், பிறகு அடுத்தது என்னவா? மாம்ச. மாம்சம்னா என்ன? உடலில் இருக்கின்ற தசைகள், மாம்ச இவைகளினுடைய கூட்டம்னு சொல்ற. இந்த உடல்னா என்ன? அதுல உள்தோல் இருக்கு, மேல் தோல் இருக்கு, மாம்சம் இருக்கு. அப்புறம் ருதிர. ருதிரம் என்றால் ரத்தம், பிளட். ருதிர அஸ்தி. அஸ்தி என்றால் எலும்பு. அஸ்தி ரத்தம், எலும்பு. பிறகு புரீஷ. புரீஷம் என்றால் மலம். நாம் சாப்பிட்ட உணவானது ஒரு பகுதி மலமாக சென்று விடுகிறது, அந்த மலமும் உடலில் தேங்கி இருக்கின்றது. புரீஷ. ராசிஹி. ராசினா இவைகளினுடைய கூட்டம். இந்த இடத்துல ராசி என்றால் கூட்டம். இந்த ஜோதி இடத்துல சொல்ற ராசி கிடையாது, இந்த இடத்துல ராசி என்றால் கூட்டம். எவைகளினுடைய கூட்டம்? மலம், எலும்பு, இரத்தம், மாம்சம், தசை, பிறகு உள்தோல், வெளித்தோல், இவைகளினுடைய கூட்டம்தான் என்னன்னா இந்த உடல். பிறகு என்ன சொல்றார்? இது வந்து வர்ணிக்கிறார். இதுல இருந்து என்ன சொல்றார்? இதுல எல்லாம் நமக்கு வைராக்கியம் வேணும். என்ன நல்லதை சொல்லாமே ஏன் இதையெல்லாம் சொல்றாருன்னா, அப்போதான் நமக்கு வைராக்கியம் வரும், இது நான் அல்ல என்ற அறிவு நமக்கு வர வேண்டும். பிறகு கடைசி வரியில் சொல்றார், இப்படிப்பட்ட உடல் வந்து நான்கிற சொல்லுக்கு எப்படி அர்ஹதையாகும், தகுதி இல்லைன்னு சொல்றார். கடைசி வரி, நாயம் ஸ்வயம் பவித்தும் அர்ஹதி. அயம்னா இது, இந்த உடல். ஸ்வயம், ஸ்வயம்னா தானாக, நானாக இருக்க. பவித்தும்னா இருக்க, பவித்தும்னா இருக்க. ஸ்வயம் பவித்தும்னா தானாக இருக்க, ஆத்மாவாக இருக்க. இங்க ஸ்வயம்ங்கிற வார்த்தை ஆத்மாவை குறிக்குது. ஆத்மாவாக இருக்க ந அர்ஹதி. ந அர்ஹதினா தகுதி இல்லை, அதுக்கு வந்து அர்ஹதையே இல்லைங்கிறார். நான்கிற சொல்லுக்கு அர்த்தமா இப்படிப்பட்ட கூட்டங்களுடைய இந்த உடல் அருகதை இல்லை, இந்த உடலுக்கு அருகதை தகுதி இல்லை. காரணம் என்ன? கடைசி சொல் நித்திய சுத்தக. இந்த சொல் ஆத்மாவை குறிக்குது. ஸ்வயங்கிற வார்த்தைக்கு அடைமொழியா போடுறார். நித்தியம்னா எப்பொழுதும், சுத்தக அப்படின்னா தூய்மையாக, எப்பொழுதும் தூய்மையாக இருக்கின்ற ஆத்மாவாக இருக்க இந்த உடலுக்கு அருகதை இல்லை. அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உடல் தூய்மையானதுன்னு நினச்சிட்டு வெளியே இருந்து வருகின்ற அழுக்குகளெல்லாம் உடலில் பட்டுட்டு என்ன பண்ணுறோம், தூய்மைப்படுத்திடுறோம். தூய்மைப்படுத்திட்டு காலையில் குளித்த உடனே என்ன சொல்கிறோம், இப்போ உடல் வந்து தூய்மையாக இருக்குது, ஆடை தூய்மையாக இருக்குன்னு சொல்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய உடலே அசுத்தம்னு சொல்லுது. அப்புறம் எங்கே போய் தூய்மைப்படுத்துறது? உடலே அசுத்தம்னு என்ன பண்ணணும்? இப்போ வந்து முகத்தில் வந்து அழுக்கு படிஞ்சிடுதுன்னு என்ன செய்கிறோம், சோப்பெல்லாம் போட்டு முகத்தில் இருக்கிற அழுக்கை களையிறோம். சாஸ்திரம் சொல்கிறது உன்னுடைய முகமே அசுத்தம். இப்போ என்ன பண்ணணும்? பாறையில் வந்து முகத்தை தேய்ச்சி அலம்பி விட வேண்டியது தான், முகத்தையே விட்டுற வேண்டியது தான். அப்படி என்னென்னா இந்த உடலே அசுத்தம்னு சொல்கிறது. இப்போ என்ன செய்கிறதுன்னா, அசுத்தமான உடலை நான்னு சொல்லாத, அவ்வளோதான். பிறகு என்ன செய்கிறது? அதை என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். பிறகு நான்கிற சொல்லுக்கு அதுக்கு தகுதி இல்லை. காரணம் என்ன? ஆத்மா நித்திய சுத்தக. இது என்றைக்குமே சுத்தமாக இருக்குது. இப்போ நித்திய சுத்தமான ஆத்மா இந்த உடலாக இருக்க தகுதி இல்லை. இதுதான் இனிமேல் சொல்ல போகிற. இப்படித்தான் ஒவ்வொரு கோஷத்துக்கு லட்சணம் சொல்லி அது எப்படி நான் அல்லன்னு சொல்லிட்டு வர போகிற. இப்போ இந்த 46வது ஸ்லோகத்தில் அன்னமய கோஷத்துக்கு லட்சணத்தை கொடுத்து அதை வர்ணித்து அது நான் அல்ல. காரணம் என்ன? ஆத்மான்னு ஒன்று இருந்தால் அது சுத்தமாக தான் இருக்கணும். காரணம் என்ன? அந்த ஆத்மா தான் பிரம்மன். இப்போ சுத்தமான ஆத்மா அசுத்தமான உடலாக எப்படி இருக்க முடியும்? இனி நாம் அடுத்த 47வது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். பூர்வம் ஜனே ரபி மிருதே ரபி நாயமஸ்தி
ஜாதக்ஷணக்ஷணகுணோ நியதஸ்வபாவஹ. நைகோ ஜடஸ்ச கடவத் பரிதிருஷ்யமானஹ. ஸ்வாத்மா கதம் பவதி பாவ விகார வேத்தாம். இந்த ஸ்லோகத்திலும் அன்னமய கோஷம் யாது காரணத்தினால் ஆத்மாவாக முடியாது என்று சொல்கின்றார். சில காரணங்கள் எல்லாம் சொல்றார். இப்ப சென்ற ஸ்லோகத்துல ஒரே காரணம் சொன்னார், சுத்தமா இருக்கிற ஆத்மா அசுத்தமா இருக்கிற உடம்பாக எப்படி இருக்க முடியும். இப்ப இங்க வந்து வேறு சில காரணங்கள் எல்லாம் சொல்றார். இந்தந்த காரணத்தினால இந்த உடல் ஆத்மா அல்லன்னு சொல்ற. இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா அவ்வளவு சுலபமா உடல் இருக்கிற அபிமானத்தை எடுத்துட முடியுமான்னா முடியாதுதான். காரணம் என்ன, இந்த உடலுக்கு விதவிதமான ஆடைகளை எல்லாம் கொடுத்து அலங்கரிக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை கேட்ட உடனே வீட்டில் போய் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை போய் நெருப்புல போட முடியுமோ, முடியாதுல்ல. காரணம் என்ன, உடலை அலங்கரிக்கிற ஆடையை நான் எப்படி தியாகம் பண்ணுவேன், முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா உடல் மீது அவ்வளவு பற்று. பிறகு உடல் மீது பற்று வந்து விதவிதமாக வெளிப்படும். ஜாதி பற்று இருக்கு, அது எதனுடைய பற்றுனா உடல்ல தான். ஜாதிங்கிறது மனசுக்கு கிடையாது, அறிவுக்கு கிடையாது. இந்த ஸ்தூல உடல் வந்து வேறொரு உடல்லிருந்து பிறந்திருக்கு, கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் இவர் இந்த ஜாதின்னு சொல்லி. ஆகவே இந்த ஜாதி அபிமானம், பிறகு உடல்ல அலங்கரிக்கிற புத்தி, இதெல்லாம் என்னன்னா ஸ்தூல உடல் இருக்கிற அபிமானத்தினுடைய விளைவு. அதனால் ரொம்ப பேர் வேதாந்தத்துக்கு வந்து 10 வருஷம் படித்து கூட ஜாதி அபிமானத்தை விட்டுருக்க மாட்டார்கள். அது என்ன குறிக்குதுன்னா அவங்க இன்னும் அன்னமய கோஷத்தில் தான் இருக்காங்கிறது குறிக்குது. முதல் என்ன பண்ணணும்னா இந்த அன்னமய கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விடணும்னு சொன்னால் இந்த ஜாதி உடலை அலங்கரிக்கிறது இதிலிருந்தெல்லாம் விடுதலை அடையணும். அதுக்காக சொல்கிறார், இந்த இப்படிப்பட்ட உடல் வந்து நான் அல்ல, இதில் நான்கிற புத்தியை எடுத்துட்டு வான்னு சொல்கிறார். இதை படிக்கும்போதே தெரிஞ்சது ரொம்ப பேர் ஃபஸ்ட்டு பால்லேயே அவுட்டுங்கிற மாதிரி. முதல் என்ன, முதல் ஸ்டெப்பே அன்னமய கோஷம், அதிலிருந்தே மேலே வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் நம்மளும் ஒருவராக இருக்கக்கூடாது. அதுக்காக இது என்ன, கவனமாக படிக்கணும். எப்படி, இது ஏன் நான் அல்ல. அதனால தான் ரெண்டு ஸ்லோகம் இதுக்கு சொல்கிறார். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார், ரொம்ப பேர் இதிலேயே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து பல காரணம் சொல்கிறார் நம்முடைய அறிவுக்காக. இந்தந்த காரணத்தினால இந்த உடலை நீன்னு நினைக்காதே. என்ன காரணம், பூர்வம் ஜனேகே அபி. ஜனேகே பூர்வம், ஜனேகேனா ஜெனிங்கிற சொல், ஜனேகேனா பிறப்புக்கு, பூர்வம்னா முன், பிறப்புக்கு முன்னாடி. அதாவது நாம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னாடி, தோற்றத்திற்கு முன் என்று பொருள். ஜனேகே அபி, அபினா முன்னும் என்று பொருள். மிருதேகே அபி, மிருதி என்றால் மரணம், மிருதேகே அபினா மரணத்துக்கு பின்னும், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் நாயம் அஸ்தி, இந்த உடல் இல்லை. தோன்றுவதற்கு முன்னாடி, அதாவது இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல் இல்லை, இறந்ததற்கு பிறகு இந்த உடல் இல்லை. காரணம் என்னாகும், உண்ணா மண்ணாயிரும் அல்லது சாம்பலாயிரும், இந்த உடல் இல்லை. பிறப்புக்கு முன்னாடியும் இது இல்லை, இறந்ததற்கு பிறகு இந்த உடல் இருக்க போறதில்லை. பிறகு என்னென்ன இடையில ஏதோ வந்து வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிறது நித்தியமாக இருக்கிற ஆத்மாவாக எப்படி இருக்க முடியும். இப்போ ஆத்மானு சொன்னால் நித்தியம்னு சொல்கிறோம், என்றைக்குமே அழியாது இருக்குன்னு சொல்கிறோம். இப்படி அழியாது இருக்கிற ஆத்மா பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் இல்லாத இந்த உடலாக எப்படி இருக்க முடியும். ஆகவே
முதல் வரியில் என்ன சொல்றார், ஆதி அந்தம் இந்த உடலுக்கு இருக்கின்றது, தோற்றத்துக்கு முன்னு கிடையாது, அழிவுக்கு பின் கிடையாது, இப்படிப்பட்ட உடல் எப்படி நித்தியமான ஆத்மாவாக இருக்க முடியும் என்பது பொருள். சரி, இரண்டாவது வரிக்கு வந்தால், தோற்றத்துக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் கிடையாது, தோன்றியதற்கு பிறகாவது அது அப்படியே நிலையா இருக்கான்னு அதுவும் இல்லைங்கிறார். தோன்றியதற்கு பிறகு ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது, அதற்கு வந்து ஒரு நிலையானதே கிடையாது. இந்த உடல் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கொண்டு இருக்கும் சுபாவம். அதை சொல்றார் ஜாத க்ஷண க்ஷண குணக. ஜாதம் என்றால் பிறந்ததிலிருந்து, எப்ப பிறக்குதோ அப்பொழுதிலிருந்து க்ஷண க்ஷணம், க்ஷணம்னா ஒரு க்ஷணம்னு சொல்றோம் அல்லவா, ஒரு நொடிப்பொழுது, க்ஷண க்ஷணம்னா ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கின்ற தன்மை உடையது, குணகன தன்மை உடையது. இப்ப இந்த உடல் வந்து பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாறிக்கொண்டு இருக்கிறது. இல்லையே நான் இந்த ஒரு மணி நேரம் மாறாம உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாது. மாறாம அமர்ந்திருந்த என்ன ஆகும்னா, இங்க வர்றதுக்கு முன்னாடி காஃபியை குடிச்சிட்டு வந்தோம்னா அது அப்படியே இருக்கணும், அப்படி இருக்கான்னா ஒரு மணி நேரத்தில் அப்படி இல்லை. வீட்டுக்கு போனோடனே என்ன செய்ய தோணுது, மீண்டும் சாப்பிட தோன்றது. காரணம் என்னன்னா பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதே போல் தூங்கி கொண்டு இருக்கும்போதும் மாறாமல் இருக்குன்னு சொல்கிறோமான்னா, தூங்கி கொண்டு இருக்கும்போது தான் ரொம்ப வளர்றோம். இப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு க்ஷணமும். அது எப்படி நித்தியமான மாறாமல் இருக்கின்ற ஆத்மாவாக இருக்க முடியும் என்பது பொருள். இனி அடுத்த சொல் அநியத ஸ்வபாவக. ஸ்வபாவம்னா தன்மை, நியத ஸ்வபாவம்னா இப்படிப்பட்ட தன்மைன்னு ஒரு வரையறுக்க முடியும். அநீதி அநியத ஸ்வபாவம்னா இப்படிப்பட்ட தன்மைன்னு சொல்ல முடியாமல் இருக்கின்றது, அதுக்கு ஒரு வ்யவஸ்தை இல்லைன்னு அர்த்தம், நியதமா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒருவர்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, உடம்பு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும்பார், அடுத்த நிமிஷம் கேட்டால் தலைவலிக்குதும்பார், சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஆகவே அநீதி அநியத சுவாவம்னா எந்த நேரத்தில் உடலுக்கு என்ன வரும்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாம் படிப்போம், சிறு குழந்தை ஓடி விளையாடிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா கேன்சர்னு இருக்கும், கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. நேற்று நல்லா பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு ஆளை காணம்னா அணியத சுவாவக. காரணம் என்னன்னா இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல கேரண்டியும் கொடுக்க முடியாது, இவ்வளவு நாள் நான் இருப்பேன், இல்லையே எனக்கு ஜோசிகாரர் சொல்லியிருக்காருன்னு சொன்னான், அவரு சொல்லுவார், கேரண்டி கொடுப்பார், நீங்க 6 மாசம் இப்படி நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போனா அவரே இருக்க மாட்டார், இருந்தா தானே கேட்கறதுக்கு, நீங்க சொன்னபடி இல்லையேன்னு சொல்லி. அப்படி இந்த உடலினுடைய அநித்தியத்துவம் இருக்கே, யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அநியத சுபாவக. அப்படி இருக்கின்ற உடல் இப்படித்தான்கிற தன்மையுடைய ஆத்மாவாக எப்படி இருக்க முடியும்? பிறகு அடுத்தது நைக்கக. நைக்ககன்னா ந ஏக்கக, அது ஒன்றாக இல்லை பலவாக இருக்கின்றது. ஆத்மாவை வந்து சாஸ்திரம் ஒன்றுன்னு சொல்லுது. நம்ம எவ்வளவு உடல் பார்க்கிறோம், மனித சரீரம், மிருக சரீரம், பறவைகளினுடைய உடல், அப்படி விதவிதமான உடல் இருக்கு. மனிதர்களுடலே விதவிதமாக இருக்கு. இப்படி விதவிதமாக உடல் இருக்கிறதுனால எப்படி ஒரு ஆத்மாவாக இருக்க முடியும்? சாஸ்திரம் வந்து ஆத்மா ஏக்கம்னு சொல்லுது, உடலோ அநேகமாக இருக்கிறது, அதுதான் ந ஏக்கக, இது ஒன்றாக இல்லை. இதற்கு இனி ஒரு பொருள் உண்டு, நம்மளுடைய உடலே ஒரே மாதிரி இல்லை. குழந்தை பருவம்னு இருக்கு, பிறகு இளமை பருவம்னு இருக்கு, பிறகு வாலிப பருவம், பிறகு வயோதிகம்னு சொல்லி ஒரே ஒரு உடல் விதவிதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? பிறகு அடுத்தது ஒன்று சொல்றார் ஜடக. ஜடம்னு சொன்னால் எப்படி இந்த உலகத்தில் கல் மண்ணெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஜடமாக இருக்குது, அதே போல் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த உடலும் ஜடம்னு சொல்லுது. அது எப்படி நீங்கள் இந்த உடல் ஜடம்னு சொல்கிறீங்கன்னா, நான் வந்து இந்த உடலில் பற்று வச்சு அபிமானம் வைக்கும்போது தான் இதில் ஒரு அறிவு இருக்குது.
இந்த நான் உடல்லிருந்து விலகிட்டேன்னா அது ஜடமாயிருது, ஜடத்தை போல் ஆயிருது. அது எப்படின்னா உறங்கி கொண்டிருக்கோம், உறங்கும் பொழுது நான்கிற புத்தி இந்த உடம்புல கிடையாது. அப்போ எப்படி தூங்குறோம் சொல்லுவார்கள் அல்லவா, மரக்கட்டையை போல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி. இப்போ ஜடமாக இருக்கின்றது. ஆகவே உண்மையிலேயே இந்த உடல் ஜடம், நான்கிற புத்தி இருக்கிறதுனால இதில் ஏதோ ஒரு அறிவு தெரியுதே தவிர, இப்போ உடலில் தெரிகிற அறிவு வந்து எங்கேயோ இருந்து கடன் வாங்கியது, மனசுகிட்ட இருந்து கடன் வாங்கியது. பிறகு மனது ஜடம்னு சொல்ல போகிறார், மனசு வந்து ஆத்மாவிடமிருந்து அறிவை வாங்கியிருக்கு. இப்போ இந்த உடலுக்கு இருக்கிற அறிவு வந்து மனதிடமிருந்து வாங்கியது, இந்த உடல் வந்து தன்னுடைய சொரூபமாக ஜடமாக இருக்கின்றது. அதான் சொல்கிறார் ஜடக ச, அது ஜடமாகவும் இருக்கின்றது. பிறகு இனி ஒன்று சொல்கிறார், கடவத், கடகன பானை, கடவத் பானையை போல. பானையை போலன்னா உடல் வந்து பானையை போல் இருக்குன்னு அர்த்தம் அல்ல, சிலருக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் இங்கே இந்த இடத்துல அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறார், பானையை போல பரிதிருஷ்யமானக, பார்க்கக்கூடியது. பானையை பார்க்கக்கூடியதா இல்லையானா, பானையை எப்படி கண்ணில் பார்க்கிறோமோ அனுபவிக்கிறோமோ அப்படி பரிதிருஷ்யமானகன அனுபவிக்க கூடியது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அது அனுபவிப்பவனிடமிருந்து வேறானது. இதைத்தான் சாஸ்திரத்தில் திருக் திருஷ்ய விவேகம்னு சொல்கிறோம். எதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அனுபவிக்கப்படுவது அனுபவிப்பவனை காட்டிலும் வேறானது. இதை எப்படி சாஸ்திரத்தில் ஆரம்பிக்கணும், இப்போ வந்து நம்ம பாதையில் சில மிருகங்களை பார்க்குறோம், அந்த மிருகங்களை நம்ம பார்க்கிறோம் அனுபவிக்கப்படுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம், அனுபவிக்கப்படுகின்ற மிருகம் நான் அல்ல, அது அனுபவிக்கப்படுவதனால். அதே போல இந்த உடல் என்னால் அனுபவிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, ஆகவே நான் அல்ல. அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன். எதை போல, பானையை போல. இங்கே வந்து பானைங்கிற உதாரணத்தை சொல்கிறார், நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எதெல்லாம் பார்க்கப்படுதோ அது பார்ப்பவனை காட்டிலும் வேறானது. இப்போ பரிதிருஷ்யமானக, இப்போ உண்மையிலேயே இந்த பரிதிருஷ்யமானகங்கிற காரணத்தை அஞ்சு கோஷத்துக்கு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு கோஷம் நான் அல்ல, காரணம் என்ன, அனுபவிக்கப்படுவதனால். அடுத்தது பிராணமய கோஷத்தை பார்க்கும்போது பிராணன் அனுபவிக்கப்படுவதனால் நான் அல்ல, மனம் அனுபவிக்கப்படுவதனால் நான் அல்ல, என்னுடைய அறிவு அனுபவிக்கப்படுவதனால் நான் அல்ல, என்னுடைய அறியாமை அனுபவிக்கப்படுவதனால் நான் அல்லன்னு சொல்லலாம். அப்படி பல காரணங்கள் வந்து எல்லா கோஷத்துக்கும் நாம் கூறலாம். இது ஒரு முக்கியமான காரணம். சாஸ்திரத்தில் பிரசித்தமான காரணம் என்ன, அனுபவிக்கப்படுவது அனுபவம் செய்பவனை காட்டிலும் வேறானது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், இப்படிப்பட்டது ஆத்மாவாக எப்படி ஆக முடியும், ஸ்வாத்மா கதம் பவதி, கதம் பவதினா எப்படி ஆகும். இந்த இடத்துல அவர் கேள்வி கேட்கலை, ஒரு ஆக்ஷேபம் பண்ணுறார், எப்படி ஆத்மாவாகும், ஸ்வாத்மானா ஒருவனுடைய ஆத்மா, கதம் பவதி, இப்படிப்பட்ட உடல் ஒருவனுடைய ஆத்மாவாக எப்படி ஆக முடியும், காரணம் என்ன, ஆத்மாங்கிறது என்ன. கடைசி வரியில் சொல்கிறார், பாவ விகார வேத்தா, வேத்தான்னா அறிபவன், விகார வேத்தான்னா அனைத்து மாற்றங்களையும். பாவம் என்றால் இங்கு உடலை குறிக்கிது, உடலில் இருக்கின்ற அனைத்து மாற்றங்களையும் அறிபவன் எப்படி உடலாக இருக்க முடியும். இப்போ பாவ விகார வேத்தான்னா ஒரு பொருளினுடைய மாற்றங்களை அறிபவன் எப்படி அந்த பொருளாக இருக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட காரணங்களினால் இந்த உடல் நான் அல்ல. இது போல நீ என்ன செய்ய போறார், பிராணமய கோஷத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு லட்சணம் சொல்லி அது எப்படி நான் அல்ல, மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு ஐந்து கோஷத்தை அறிமுகப்படுத்தி அவைகளெல்லாம் எப்படி நான் அல்லன்னு சொல்லுவார். மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.